ஹலோ மக்களே, வேதத்தில் ஒரு கதை இருக்குங்க. 60 முழத்தில் ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு அதை வணங்கலைனா எரிய நெருப்பில் தூக்கி போட்டுருவேன்னு ராஜா சொன்னார். ஆனால் ஒரு 3 இளைஞர்கள், எங்களால் வணங்க முடியாது, நீங்கள் தூக்கி போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து தைரியமாக நின்னாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி அதே மாதிரி சொன்னால் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? நான் மட்டும் இல்லை, என் மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த சிலையவே வணங்கிடுறோம். தீலெல்லாம் எங்களால் சுட்டுப்பட்டு சாக முடியாது அப்படின்னா நாமளே சொல்லுவோம். ஆனால் அந்த இளைஞர்களோட விசுவாசம் அவங்கள காப்பாத்துச்சுங்க. அவங்க விசுவாசத்தை அவங்களுடைய வார்த்தையில் அறிக்கையிட்டாங்க. அதுதான் இன்றைய வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனைகள் நம்ம முன்னாடி மலை மாதிரி நிற்கும்போது இந்த விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. எரியிற நெருப்பில் அந்த 3 பேரோட அவரும் இணைந்து நடந்தார். அவங்கள காப்பாத்தினார். அவங்கள தப்புவித்து அந்த ஊரில் அவங்கள பெரிய ஆட்களாக மகிமைப்படுத்தினார். பிரச்சனையை பார்த்து இதே வார்த்தையை சொல்லுங்க. நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா என் கூட இருக்கிறவர் என்னை உன்கிட்டேருந்து தப்பு வைப்பாருன்னு. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அதை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.